மயிலாடுதுறை அருகே தங்க நகை கடையின் ஷட்டரை கொள்ளையன் உடைக்கும் போது கழுத்து அறுபட்டதால் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் தப்பியிருக்கிறது. கொள்ளையன் சிக்கியது. எப்படி? நகை கடையின் கதவை வெல்டிங் மூலம் அறுத்து கொள்ளையடிக்க முயன்ற இந்த நபர் கையில் பலத்த காயமடைந்ததால் கொள்ளை முயற்சியை கைவிட்டு தப்பினார். மீண்டும் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மங்கை நல்லூர் கடை தெருவில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த கணேசன் என்பவர் நகைக்கடை மற்றும் அழகு கடை நடத்தி வருகிறார். செவ்வாய்க்கிழமை காலையில் கடையின் கதவு அறுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கணேசன் சென்று பார்த்தபோது வெல்டிங் கட்டரால் ஷட்டரில் செவ்வகமாக அறுக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. மேலும் ஷட்டரை ஒட்டியிருந்த கண்ணாடி கதவு உடைந்து கிடந்ததும் அதில் இரத்தக்கரைகள் படிந்திருந்ததும் தெரிய வந்தது. தகவல் அறிந்த பெரம்பூர் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது திங்கட்கிழமை நள்ளிரவில் மர்ம நபர் கடைக்கதவை அறுப்பது பதிவாகியிருந்தது. போலீசார் குற்றவாளியை தேடிக்கொண்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்ந்தது தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரித்தபோது காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடியைச் சேர்ந்த 26 வயதான தீபக் ஜான்லின் என்பது தெரிய வந்தது. தீபக் நகைக்கடையின் கதவை அறுப்பதற்கு தேவையான மின்சாரத்தை பக்கத்து கடையிலிருந்து எடுத்துள்ளார். கதவை அறுத்தபோது கண்ணாடி உடைந்து தீபக்கின் கையில் கிழித்துள்ளது. அதனால் இரத்தம் சொட்டியுள்ளது. மின்சார ஒயரை எடுக்க சென்றபோது செருப்பு கடை வாசலிலும் இரத்தம் சிந்தியுள்ளது. கடை வாசலில் இருந்த கேமராவை முதலில் கவனிக்காத தீபக் பின்னர் அதை உடைத்துள்ளார். தீபக் மீது விழுப்புரம் மாவட்டத்திலும் கேரள மாநிலத்திலும் திருட்டு வழக்குகள் பதிவானதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து தீபக்கை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொள்ளை முயற்சி தோல்வியில் முடிந்ததால் 50 லட்சம் ரூபாய் நகைகள் தப்பிய சம்பவம் மங்கை நல்லூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.